அஸ்லாம் வலைக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் அப்படி எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சண்டே அன்னைக்கு காலையில் எந்திரிச்சதே லேட்டு, டிஃபன் செஞ்சு சாப்பிட்டது லேட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் போகும். ஸோ டிஃபன் வந்து காலையில் பொங்கல் அண்ட் வடை, சாம்பார், சட்னி இதெல்லாம் தான் செஞ்சிருந்தேன். ஸோ எப்போதும் செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் கவர் பண்ணல. அதுக்கப்புறமா ஒரு 12:30 மேலே இவங்களுக்கு வந்து மாதுளையை உரிச்சு ஜூஸ் போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ ஸ்கூல் ஆஃபீஸ் டைமில் இதெல்லாம் ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்க முடியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு லீவ் டேஸில் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மத்தியானம் சமையல் ரொம்ப சிம்பிள். காலையில் டிஃபனுக்கு செஞ்ச சாம்பார் இருக்குது, சாதம் வடிச்சிட்டு சிக்கன் 65 கேட்டிருந்தான் பையன். ஸோ அதை தான் செய்ய போகிறேன். மணி பார்த்தீங்கன்னா 1:30 ஆகிடுச்சு. இப்போ தான் கிச்சனுக்கே நான் போக போகிறேன். ஸோ காலைல டிஃபன் சாப்பிட்டு முடித்த உடனே இந்த பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன், எடுத்து அடுக்க தான் முடியல. அரிசி வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டு தான் போய் உட்காந்துட்டு இருந்தேன். இது வடை செஞ்ச வானல் அப்படியே இருக்குது, அதில் சிக்கன் 65 செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு டிஃபன் சாப்பிட்டு முடித்த உடனே இந்த சிக்கன் 65 குண்டான மசாலாலாம் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் அந்த மத்தியானம் நம்ம அந்த 65 போடும்போது அந்த மசாலா உதிராமல் நல்லா சூப்பராக வரும், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அடுப்பில் சாதம் வச்சாச்சு. இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் 65 செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதான் எனக்கு உங்களோட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ரீசெண்டாக நான் சிவகார்த்திகேயன் சார் பேட்டி ஒன்று பார்த்தேன். அதில் அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார், கடல் வத்தினதுக்கு அப்புறம் தான் நான் மீன் சாப்பிடுவேன்னு சொல்லி கொக்கு காத்துட்டு இருந்துச்சுன்னா அது குடல் வத்தி தான் சாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மனுஷங்களை நம்மளுக்கும் பொருந்தும். அதாவது நம்ம ஆல்ரெடி பிரச்சனையில் இருப்போம், இந்த நேரத்தில் போய் நம்ம எந்த ஸ்டெப் எடுக்கிறது, எந்த முயற்சி எடுக்கிறது அது சரியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படியே எந்த முயற்சியும் எந்த ஸ்டெப்பும் எடுக்காமையே இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்காதிங்க. நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும், ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எடுங்க. நீங்கள் எடுக்கிற அந்த முயற்சினால் இருக்கிற மற்ற பிரச்சனைங்க காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அது நிஜமாகவே ரொம்ப உண்மை தான். ஸோ அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. நானுமே அந்த மாதிரி தான் இருந்தேன். யூடியூப்பில் பார்த்தீங்களா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பேசணும், ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரியே நான் வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பத்திலிருந்து நினைப்பேன். பட் வந்து இது சோஷியல் மீடியா, இந்த மாதிரி பகிர வேண்டாம், இந்த மாதிரி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தது. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பேசி போட ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட் பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது, ஸோ இதுவே கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார். என்னோடய வீடியோஸுமே நல்லா வியூஸ் போக ஆரம்பிச்சிருந்தது. ஸோ அப்போ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நம்ம எப்போ செய்ய ஆரம்பிக்கிறோமோ அங்கேயே நம்மளுடைய சக்ஸஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் தலைவலியாக இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் தைலத்தையும் டேப்லெட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டேப்லெட்டை போட்டுட்டு தைலத்தை தேய்ச்சிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டிருந்தேன். அப்படியே திரும்ப விஷயங்களோட கண்டினியூ பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கு தோணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு நீங்கள் என்ன சேனல் மானிட்டைஸ் ஆயிருச்சிங்களா, இதில் இன்கம் பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய தோழி தான் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது அதில் முதல்ல வந்து நீங்கள் அதை கொடுக்குற அந்த ப்ரெசன்டேஷனை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்கிறீங்களா அதை மட்டும் முதல்ல பாருங்கள், அதுக்கப்புறமா இன்கம்மை பற்றி யோசிங்க. நீங்கள் அந்த முதல்ல நான் சொன்ன அந்த ரெண்டு விஷயத்தையுமே நீங்கள் கரெக்டாக செய்யும் போதே இன்கம் தானாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக என்னோடய தோழி சொல்லியிருந்தேன். அது நிஜமாகவே உண்மை தான். எப்போ நமக்கு பிடிச்ச விஷயம் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமோ அதுவே முதல் வெற்றின்னு தான் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.